ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கேஜ் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற அனிமிக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்பை எக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லக்கூடாது, ஸ்பை ஃபேமிலின்னு தான் சொல்லணுமா கேள்விப்பட்டேன். ஸோ ஸ்பை ஃபேமிலி அனிமி நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கான தாட்ஸ் அண்ட் வியூஸ், என்னோடய ஹானஸ்டான ஒப்பீனியனாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டேட்டாக வீடியோக்குள்ள பிளாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல்னு சொல்லிட்டு பிரித்து ரிவ்யூ பண்ணிடலாம். ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், இது வந்து ஒரு ஹோல்சமான அனிமிங்க. அதாவது ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, எமோஷன் சீன்ஸ் இருக்குது, நம்ம கூட கனெக்ட் ஆகிற நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லுவேன். வெட்டு குத்து ரத்தமாக இருக்கிற அனிமையை பார்த்துட்டு இந்த மாதிரி அனிமி பார்க்கும் போது ஃபீலிங் கிடைக்குது, ரிலாக்ஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒர்த்தான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைச்சி. கியூட்னஸ்லாம் விரும்புகிற பர்சன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அனிமி பாருங்கள். ஏன்னா எக்கச்சக்க க்யூட் மொமெண்ட்ஸ்லாம் அந்த அனிமியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமி நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உங்கள் பர்சனல் தாட்ஸோடலாம் கம்பேர் பெருசாக கம்பேர் பண்ண மாட்டீங்க, அப்படி கம்பேர் பண்ண அவங்க விடவும் இல்லை. ஸோ அந்த ஸ்டோரி லைனும் அப்படி தான் இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் கம்பேர் பண்ணவும் மாட்டீங்க, என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு படத்தை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்களோ அதே மாதிரி அந்த அனிமையை என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க, ஒர்த்தான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த ஸ்டோரி கன்வேயிங், அந்த ஸ்டோரி அவங்க கன்வே பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தான். ஒன் லைன் மட்டும் சொல்கிறேன், ஸ்பை ஃபேமிலி ஆனால் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்பை அவன் மிஷினுக்காக ஒரு ஃபேமிலி உருவாக்குறான். ஸோ அது எப்படி இருக்கும், அந்த ஸ்டோரி எப்படி போகும், அவங்க லைஃப்பில் எப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்பவே அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி, அது ரொம்ப அழகாகவும் கன்வே பண்ணியிருக்காங்க, ரொம்ப என்ஜாய் மாதிரியும் கன்வே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது மட்டும் இல்லாமல் கேரக்டர் டெவலப் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஒரு கேரக்டருமே வேஸ்ட் பண்ணாமல் அதை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற எனக்கு ஃபீல் கிடச்சிச்சு. சில கேரக்டர்ஸ் அங்கங்கே வந்துட்டு போகுது, அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகலாம். பட் உண்மையே சொல்லணும்னா அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிருச்சு. அந்த ஃபேமிலி கூட நீங்கள் கனெக்ட் ஆயிருவீங்க, நீங்களே அந்த ஃபேமிலி மெம்பர் ஆயிருவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வர வச்சிருக்காங்க, ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இப்போ நீங்கள் ஒரு கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி, ஒரு கேரக்டரை பார்த்து அந்த கேரக்டர் பார்வையிலேருந்து அந்த ஸ்டோரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கிடைக்கும். இப்போ நம்ம யார் ஹீரோயின் கண்ணோட்டத்தில் ஸ்டோரி பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலு, நம்ம ஆன்யா கண்ணோட்டத்தில் ஒரு ஸ்டோரி பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலு, நம்ம ஹீரோ லாய்டு கண்ணோட்டத்திலேருந்து ஒரு ஸ்டோரியை பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கிடைக்குது. ஸோ அது உண்மையில் நல்லா இருந்துச்சு, ஒருத்தரை சரியாக ஃபாலோ பண்ண முடியும் உங்களால். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக தோணுச்சு. அண்ட் அந்த ஆர்ட் ஸ்டைல் கிராஃபிக்ஸ் கண்டிப்பாக அந்த டீமை நான் பாராட்டியே ஆகணும், சீரீஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கன்க்ளூஷன், அந்த ஆர்ட் ஸ்டைல் கிராஃபிக்ஸ் ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அந்த காமெடி சீன்ஸ். ஸோ அந்த காமெடியை ரொம்பவே கிரிஞ்சாக பண்ணி வைக்காமல் ரொம்பவே அருமையாக பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணி சிரித்து ரசிப்பீங்க அந்த காமெடி பண்ணுறதெல்லாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சொல்லும் போதே எனக்கு மூஞ்சியில் ஒரு ஸ்மைல் வருது அப்படின்னா அந்த காமெடிக்கு நான் எப்படி என்ஜாய் பண்ணியிருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எபிசோடில் என்னால் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல, பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம யார் பண்ணக்கூடிய காமெடிலாம் பயங்கரமாக இருக்கும். காமெடி வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த அனிமையில். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு தோணும் எல்லா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸையும் உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டேன். ஏதாவது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம நெகட்டிவ் சைடுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட், இது எனக்கு எப்படி கன்வே பண்ணுறேன்னு தெரில, குவைட் போரிங்னு சொல்லட்டா. எப்படி சொல்கிறது, ஒரு சர்டன் டைமுக்கு மேலே, ஒரு சர்டன் எபிசோட்ஸ்க்கு மேலே எனக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான ரீசன், ஃபர்ஸ்ட் பர்சனல் எனக்கு இந்த ட்ராமா அனிமிலாம் ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு ட்ராமா மாதிரி கொஞ்சம் போகும். ஒரு சர்டன் டைமுக்கு மேலே லைஃப் ஸ்டைல் அவங்க காமிக்கும் போது ட்ராமா மாதிரி போகும். இவங்க லைஃப்குள்ள என்னென்ன ஆகுதுன்னு காமிக்கும் போது ட்ராமா மாதிரி அஃப்கோர்ஸ் போகும், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் என்னடா ஹாஃப் டே உட்காந்து இந்த அனிமையை பார்க்குற மாதிரி இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகிடுச்சு. ஏதோ டியூரேஷன் ரொம்ப நேரம் அனிமி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் இந்த ட்ராமா சீன்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. அதை மட்டும் நான் ஒரு நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுறேன். அவ்வளோதான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. என்னடா இவ்வளோ தான் நெகட்டிவாக, ரெண்டு தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எனக்கு ஹானஸ்ட்டாக என்ன நெகட்டிவாக தோணுச்சோ அதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். பெருசாக எனக்கு பெரிய நெகட்டிவாலாம் எதுவும் எனக்கு தோணலைங்க, ஒரு நல்ல அனிமி நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவாக தோணுச்சு, எக்ஸ்ட்ராவாக நெகட்டிவாக தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம நியூட்ரல் பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். நியூட்ரல் பாயிண்ட்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இது சம்டைம்ஸ் பாசிட்டிவாக எனக்கு தோணியிருக்கு, நெகட்டிவாகவும் தோணியிருக்கு. ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ, மிக்ஸ்டு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நான் நியூட்ரல் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நியூட்ரல் பாயிண்ட், லைஃப் ஸ்டைல் ஸ்டோரி. இந்த அனிமையை பொறுத்த வரைக்குமே அந்த லைஃப் ஸ்டைலை மையப்படுத்தி தான் அந்த ஸ்டோரியவே மூவ் பண்ணியிருப்பாங்க. மெயின் த்ரெட் ஆஃப் தி ஸ்டோரியே அந்த லைஃப் ஸ்டைல் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹீரோ லைடோட லைஃப் ஸ்டைலு, நம்ம ஹீரோயின்
யாரோட லைஃப் ஸ்டைலு இதெல்லாம் மையப்படுத்தி தான் அந்த ஸ்டோரியை ரன் பண்ணியிருப்பாங்க. பட் அதுவே எனக்கு சம்டைம்ஸ் ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்கும்போது. அது ஏன் எனக்கு தெரில, பட் போக போக ஒரு மாதிரி போரிங்காக இருந்துச்சு. அந்த ட்ராமாவெல்லாம் காமிக்கும் போது கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது, அந்த லைஃப் ஸ்டைல் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு. அவங்க அந்த எமோஷன்ஸை கன்வே பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த காமெடியை கன்வே பண்ண விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சம்டைம்ஸ் அது போரிங்காகவும் இருந்துச்சு, அண்ட் அந்த எமோஷன்ஸ் கன்வே பண்ணுற விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூன்னு சொல்லுவேன். அதனால தான் நான் நியூட்ரல் பாயிண்ட்ல போட்டிருக்கேன். செகண்ட் நியூட்ரல் பாயிண்ட், கேரக்டர் டெசிஷன் மேக்கிங். புரியுற மாதிரி சொல்கிறேன். ஆன்யாவை நம்ம எடுத்துக்கலாம். ஆன்யான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த ஆன்யாவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும், அந்த சுச்சுவேஷனில் அவளுக்கு சாய்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணால் ஸ்மூத்தாக போகும்னு பார்க்குற நம்மளுக்கு தெரியும், பட் அந்த ஆன்யாவுக்கு தெரியாது, சரியா? ஸோ அவள் குண்டக மண்டக்கன்னு ஒரு விஷயம் பண்ணும்போது அது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு. பர்சனலாக எனக்கு இரிட்டேட் ஆச்சு. அது வந்து அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கலாம். அந்த ஸ்டோரியை பிளாட் ஹோல்லாம் பண்ணலை. அது மெயினான பாசிட்டிவ் நான் சொல்ல மறந்துட்டேன். அது பிளாட் ஹோல்லாம் கிரியேட் பண்ணல, ஸ்டோரியை வேறு விதமாக கொண்டு போகுது. பட் அது வந்து ஏன்டா இப்படி தலையை சுற்றி முக்க தொடுறீங்கிற மாதிரி சம்டைம்ஸ் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸ்டோரியை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது ஒரு நியூட்ரலாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பாசிட்டிவாகவும் தோணுச்சு, நெகட்டிவாகவும் தோணுச்சு. அதனால தான் நான் நியூட்ரல் பாயிண்ட்டாக போட்டிருக்கேன். ஓகே காய்ஸ், இதோ நம்ம ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. எனக்கு ஹானஸ்ட்டாக என்னென்னலாம் தோணுச்சோ அதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஹாப்பியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டடா, பை பை, டேக் கேர், சியூ.